ஹலோ நண்பா, நம்ம டெவ்ரியில் என்ன பார்க்க போனால் இம்மார்டாலிட்டி எபிசோட் நம்பர் 37 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாமே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எபிசோடை பார்க்க ஆரம்பிக்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஈவல் கிங் டேரக்டாகவே இந்த ஜிம்மை கிட்டே போயிட்டு எனக்கு எதுவும் தெரிய நினச்சா நீயும் மௌலின்னு சேர்ந்துருந்தா இந்த திட்டத்தெல்லாம் போட்டிங்க, நீங்கள் எல்லாம் இது பண்ணது காரணமே ஃபேங்கு இன்னடான்னு சொல்லிட்டு இவனை அடி அடி நினச்சிட்டு இருக்கான். நீ அவளை கொள்றதுக்கு எத்தனை பேர் பலி கொடுத்துருக்கேன் தெரியுவாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை அடி அடி நினைக்கிறான். அதுவும் இல்லாமல் நீ அவளை டீமன் லார்டோட இடத்துக்கே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்க, அந்த இடத்துலயே அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியிருக்க. அவளை கொள்றதுக்கு நீ என்ன கொடுமை பண்ணியிருக்கேன்னு எனக்கு எல்லாமே தெரியும். பழையெல்லாம் தூக்கி டீமன் மேலே போட்டுடலாம் நினைக்கிறேங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே கேட்ட நம்ம ஹீரோ, அப்போ இவன்டா காரணம் வாங்கிட்டு எல்லாத்துக்குமே மௌலின் அதுவும் இல்லாமல் இந்த ஜிம்மி இவங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து இதை பண்ணியிருக்காங்களாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஜிம்மி என்ன சொல்றனா, என்னை விட்டுட்டு எனக்கு ஒரு சம்மந்தம் இல்லை, நீ சொல்றது பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, என்ன எதுவும் தெரியாதா, இன்னமும் நீ என்னை ஏமா இந்த காண்டுக்குள்ள உன்னோட சுயலாபத்துக்காக நீ என்னென்ன பண்ணியிருக்குங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்போ ஜிம்மி என்னால் முடியலங்கிற மாதிரி பயங்கரமாக ஆக்டிங் கொடுக்குறான். அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஈவில் கிங், நீ பயங்கர மாதிரி ஆக்டிங் கொடுத்தா எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் கையை பிடிச்சி அழுத்திட்டு இருக்கான். வலி தாங்காமல் துடிச்சிட்டு இருக்கான் அந்த இடத்துல. அந்த ஜிம்மி என்ன சொல்கிறேன்னா, நான் சொல்கிற கேளு, இது எல்லாத்துக்குமே ஃபாக்ஸோ காரணம், அவர் அந்த டயக்ராம் கண்டுபிடிக்க சொன்ன டிராகன் டயக்ராம் அந்த இப்படி நான் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோ, ஃபாக்கா இந்த பேர் எங்கே கேட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிளாஷ்பேக் வருது. அதில் நம்ம ஹீரோ என்னென்ன சொல்லியிருப்பானா, அது இந்த ஜியான் மவுண்டன்ல ஹை லெவல் ரீஜியனில் ஒருத்தராக இருந்திருக்காரு. அவரை பார்க்கறது ஒவ்வொரு ஆளோட வாழ்நாள் கனமாக கூட இருந்திருக்கு இந்த ஜியான் மவுண்டன்ல. இது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்தா நம்ம ஹீரோ, அவர் யாரை பார்க்கணும்னு நினச்சாரோ அவரு இவ சாவுக்கு காரணமாக இருப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. மௌலின், ஜிம்மி, அதுக்கப்புறம் ஃபாக், இவங்க மூணு பேர் தான் இதுக்கெல்லாம் காரணமானவங்க. இவங்க யாரையுமே நான் சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பின்னாலேருந்து அவன் கத்திய வெளில எடுக்கிறான். அதில் தண்டர் ஃபார்மேஷன் வந்துருக்கு. அப்ப இந்த ஈவில் கிங் இருக்காத இவனை விட்டு தள்ளி போயிட்டு நீ மட்டும் ஃபிராங்குவினோட செட்டில் இல்லாம இருந்தா உனக்கு இன்னைக்கே கொண்டிருப்ப, இந்த இடத்த ஓடி போய் என் கண்ணில் பட்டா உனக்கு கொன்னிருவங்கிற மாதிரி சொல்றான். அதை கேட்டதுக்கு அப்புறம் ஜிம்மி என்ன சொல்றானா, எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, நம்ம அடுத்த வாட்டி நம்ம மீட் பண்ணவே மாட்டோங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த ஓடி போக பார்க்கறான். அப்ப சடனா நம்ம ஹீரோ கோவத்தோட உச்சத்துக்கு வந்து அவனை துரத்தி முன்னாடி வந்துட்டு இருக்கான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் ஜிம்மி, நீ இருக்க முன்னாடி அவன் கத்தி எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோ அவன் கையை வெட்டிட்டான். என் கை போச்சு, என் கை போச்சு, என் கையை விட்டுட்டு ஏன் அப்படி பண்ணுங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ உன் கையை மட்டும் வெட்டக்கூடாதா, உன் உயிரை நான் எடுக்க போறேன்னாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்ட டாக்கிங்க யாரா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்காங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ, என் ஹீரோயின் சாவுக்கு காரணமா யாருமே நான் உயிரோட மாட்டேன், நீ என்னோட செட்ட ஆளே இருந்தாலும் பரவாயில்லங்கிற மாதிரி உன்னை கொல்ல போறேன்னாங்கிற மாதிரி மேலே ஜம்ப் பண்ணி அப்படி கட்டி அவன் வயிற்றுல சொல்ல பார்க்கறான். அப்ப சடனா ஒரு ஐ ஃபார்மேஷன் வந்து இவனை தடுக்குது. யாருங்கிற மாதிரி நம்ம ஈவில் கிங் மேல பார்த்தா மேல ஃபாக் வந்து நிக்கிறாரு. நீங்க எல்லாம் ஒரே செட்ல இருந்துகிட்டே ஏன்டா உங்க செட் ஆளுங்களை கொல்ல பாக்குறீங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஜிம்மி, நீங்க வந்தீங்களா அதை காப்பாத்தங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோவும் அந்த ஈவில் கிங்கும் என்னடா பண்ணுறதுங்கிற மாதிரி அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க. ஃபாக்ஸும் எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கான். அப்போ நம்ம ஜிம்மி என்ன சொல்கிறேன்னா, ஃபாக் சீனியர், நீங்கள் தான் இது எல்லாத்துக்கும் வலிதலை கொடுக்கணும், ஏன்னா என் கையை வெட்டிட்டாங்க இந்த டீமன் செட்டோட ஆளோ கூட சேர்ந்து இவன் என் கையை வெட்டிட்டான், இவனை நீங்கள் சும்மா விடாதீங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஃபாக் என்ன சொல்கிறேன்னா, நீ கொஞ்சம் தான் வாயை மூடிட்டு, இதுக்கப்புறம் நடக்கிறதுல நான் பார்த்துக்கிறேன், நீ வாயை திறக்காம இருந்தாலே போகிறோம். ஜிம்மி அந்த இடத்துல வாயை மூடிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஈவில் கிங் என்ன சொல்கிறேன்னா, இந்த இடத்துல நீ வருவ நான் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் என்ன பண்ண போற. அப்ப ஃபாக் என்ன சொல்றேன்னா, உனக்கு இருக்க சம்மந்தம் இல்லை, ஆளுங்களை நீ என்ன பண்ணிருந்தா உன்னை மன்னிச்சு விடுற, இந்த இடத்த விட்டு நீ கிளம்பினா நல்லா இருக்கும். அதெல்லாம் கேட்டு நம்ம ஈவில் கிங் என்ன சொல்றனா, ஃபிராங்குவினை பார்த்து இந்த ஃபிராங்குவினை இந்த பையன் காப்பாற்றணும்னு நினைச்சிருக்கான், அந்த விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதனால இந்த பையனுக்கு நான் சப்போர்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன்
பவரை வெளில வர வச்சு இவன் முன்னாடி போய் நிற்கிறான். அப்போ அந்த ஈவில் கிங் என்ன சொல்கிறேன்னா, இந்த பையனை நான் ப்ரொடெக்ட் பண்ண முடிவு எடுத்துட்டேன், அதுக்காக உன் கூட சண்டை போடணுனாலும் அதுக்கு நான் தயாராக இருக்கேன், அதெல்லாம் கேட்ட ஃபாக்க நீ தப்பான முடிவு எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ ஈரோ என்ன பண்ணானா, அப்படியே ஃபேன் கோயின் பக்கத்தில் ஓடி போக ஆரம்பிக்கிறான். அதெல்லாம் ஜிம்மியும் பார்த்துட்டு இருக்கான், ஃபேன் கோயின் பக்கத்தில் போய் இவன் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறான் ஃபேன் கோயினை. அப்போ ஜிம்மி நம்ம ஃபாக்கிட்டு என்ன சொல்கிறேன், இவனை பற்றி நான் எல்லாத்தையுமே பார்த்தேன், அந்த அண்டர் கிரவுண்டில் இவன் தான் அந்த ஃபேன் கோயினை காப்பாற்றிருக்கான், அந்த டீமன் லாருக்கிட்டே நீ இவன் தான் காப்பாற்றிருக்கான், இவன் கல்டிவேஷன் மெத்தடெலாம் டிஃப்ரெண்டாக இருக்குது, இவங்கிட்ட தான் அந்த டயக்ராம் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்டு ஈவிலிக்கிங் வாய மொழி ரொம்ப பேசுறேங்கிற மாதிரி அவனை மண்ணுக்குள்ளே புடச்சி வச்சிடறான். ஜிம்மி என்ன சொல்கிறான், எவ்வளோ தெரியுது இந்த திரும்பி நான் இப்படி பண்ணியிருப்பேன், உன்னை நான் சும்மாவே விட மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஈவிலிக்கிங் இவன் ரொம்ப ஓவராக பேசிட்டு இருக்கான், இவனை பார்த்தா எனக்கு சிரிப்புடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஈரோ என்ன சொல்கிறேன்னா, எப்படியே இவங்க ரெண்டு பேர் சந்தையில் யார் ஜெயிப்பாங்க சொல்ல முடியாது, எனக்கு தெரிஞ்சு நான் முக்கியமாக ஃபேக்குவினை காப்பாற்றி ஆகணும், அதுக்கு நான் இந்த இடத்துல நின்னாகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஜிம்மி என் அப்பா யாரும் தெரியுமாடா, என் சிற்றில் இருக்கவங்களும் என்ன எவ்வளோ மதிப்பாக தெரியுமாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்டு ஈவிலிக்கிங் நீ யாருன்னே தெரிய வேணாம்னு நினைக்கிறேன், இல்லை உன் அப்பா வேற யாரும் தெரிஞ்சுக்கணுமாங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்போ ஃபாக் என்ன சொல்கிறேன்னா, முன்னர் காலத்தில் டீமனுக்கும் எமோட்டோக்கும் பயங்கரமாக போகிறது நடந்தது, அதில் உங்கள் சிற்றிலேட்டு நீ வரவே இல்லை, உன்னோட பவர் என்னன்னு எனக்கு இதுவரையும் தெரியாது, ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ உன்னை கொன்று அது என்னன்னா தெரிஞ்சுக்கவேங்கிற மாதிரி சொல்லிட்டேன். அவன் அடுத்து என்ன நடக்க போகிறது இல்லை, ஆனால் என்னோட முடிவு என்றைக்குமே ஃபாக்கு என்ன காப்பாற்றலாம் சொல்லி இவங்க ரெண்டு பேரில் யார் ஜெயிக்க போகிறான்னு பார்க்கலாங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ அந்த டீமன் கிங் இருக்கல, அதாவது ஈமில் கிங் தான் சொல்கிறேன், அவன் முடிவுக்கு பின்னாடி ஒரு மூஞ்சி இருக்குல்ல, அதை அவன் பண்ணி அங்கே பின்னாலேருந்து ஒரு ஸ்வாட் வருது, அதை எடுத்துகிட்டு இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுதுன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் அட்டாக் பண்ண போகிறான். அந்த அட்டாக் இவன் வந்து ஐஸ் டெக்னிக் வச்சு அப்படியே ஃப்ரீஸ் பண்ணான், அந்த இடத்துல செம்ம வைப்ரேஷன் இருக்குது, அதை பார்த்து ஈமில் கிங்கும் பிறந்து போகிறான், கண்டிப்பாக அவன் வந்து ஐஸ் கட்டியால் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே சமாளிச்சுட்டு இருக்கான் முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா இந்த ஃபாக் ரொம்ப ஓவர் பவர்ஃபுல்லாக தெரியுது இந்த இடத்துல. அதுக்கப்புறம் ஃபாக் அட்டாக் பண்ணணும் ட்ரை பண்ணுறான் இவன், ஆனால் இவன் பின்னாடியே ஐஸ் கட்டியை வர வச்சு ஒரு பயங்கரமான அட்டாக் பண்ணுறான், அதில் பயங்கரமாக அடிபட்டு இவன் அந்த இடத்துல தள்ளி போகிறான். அதுக்கப்புறம் அதையும் சமாளிச்சுட்டு இவன் திரும்பி வந்து நம்ம ஈவில் கிங் வந்து அட்டாக் பண்ண வரான், இது எல்லாத்தையுமே சமாளிக்க முடியல. அப்போ அந்த ஐஸ் கட்டிகளில் சில ஐஸ் கட்டிகள் வந்து ஃபாக் வழி அட்டாக் பண்ண வருது, அப்போ நம்ம ஈரோ ப்ரொடெக்ட் பண்ணுறான், அந்த இடத்துல ஒரு ஐஸ் கட்டி அப்படியே போய் ஜிம்மியோட அந்த இடத்துல படம் பார்க்குறது, ஆனால் ஜிம்மி தப்பிச்சிடுறான் அந்த இடத்துல. டிராகன் என்ன சொல்லுன்னா, இவன் கூட சண்டை போகணுங்கிற என்னட்ட நீ மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன், நீ அந்தளவுக்கு பவர்ஃபுல் இல்லை, இந்த ஈவில் கிங்காலே அவனை சமாளிக்க முடியல, ஆனால் உன்னால் கண்டிப்பாக தாக்கு பிடிக்க முடியும் அவனை தெரியல, அதை கேட்ட நம்பிக்கை எனக்கு நல்லாவே புரியுது நீ என்ன சொல்ல வரங்கிற எங்களுக்கும் அந்த ஃபாக்குக்கும் நடக்கிற சண்டை கேட்டுறாங்க. மல்டிபிளாக ப்ளோட்டெல்லாம் கிரியேட் பண்ணி பின்னர் வெளியெல்லாம் அட்டாக் பண்ண பார்க்குறான், அது எல்லாத்தையுமே இந்த ஃபாக் சமாளிச்சுட்டு இருக்கான். அப்போ இந்த ஃபாக்கு இதுக்கு மேலே என்ன முடியாதுங்கிறமே அந்த போர்ட்டல் மாதிரி ஒரு அட்டாக் பண்ணான், அந்த அட்டாக் பட்டு இந்த டீமன்லாம் பயங்கரமாக அடிப்பார், அதுக்கப்புறம் பின்னர் வெளியாக திரும்பி வரான், அதுக்குள்ளேயே ஸ்பீடாக வந்து ஃபாக் வந்து ஒரு அட்டாக் பண்ணுறாரு, அந்த அட்டாக்ல ஃப்ரீஸ் பண்ணி கீழே தள்ளி விட்டுறாரு, அதாவது பயங்கரமாக அடிப்பட்டு ஈவில் கிங் அந்த இடத்துல கீழே விழுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எல்லாம் பார்த்து அவன் கத்தியை பின்னாடி வச்சுட்டு ஃபேங்குவினை காப்பாற்றுறதுக்கு எனக்கு வரி இல்லைங்கிற மாதிரி அந்த ஈவில் ஃப்ரேமை எடுத்து அப்படியே நம்ம ஃபேங்குவினுக்கு ப்ரொடக்ஷன் மாதிரி ஒன்று போட்டுட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிடு. இதுக்கப்புறம் ஃபாக் வந்து நம்ம ஃபேங்குவின் என்ன பண்ண போகிறாங்க, அதுவும் இல்லாமல் ஹீரோ இது எல்லாத்தையுமே இப்படி தப்பிக்க போகிறான், இது எல்லாத்தையுமே நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். அதை பக்கத்துக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது ஏஜி வாய்ஸ் ஓவர்.